கொரோனா தொற்றுக்கு இறந்தவர்களை அடக்கம் செய்யும் பணியில் சத்தமின்றி சேவையாற்றி வருகிறது ஒரு அமைப்பு அது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு இறந்தவர்களின் உடலை புதைப்பதற்குக் கூட சிக்கல் உருவான நிலையில் அரசு தலையிட்டு அந்த சிக்கலை தீர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டது கொரோனா தொற்றால் இறந்தவர்கள் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த முடியாத நிலையில் சொந்த பந்தங்களை ஓடி ஒழியும் நிலைதான் தற்போது நீடிக்கிறது ஆனால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பல இடங்களிலும் அந்த பொறுப்பை ஏற்று செய்து வருகின்றனர் பாதுகாப்பு கவச உடைகளுடன் ஆம்புலன்ஸில் வரும் அவர்கள் மருத்துவமனைகளில் சடலத்தினை பெற்றுக்கொண்டு அவரவர் மத சடங்குகளின்படி இறுதி சடங்குகளை செய்கின்றனர் கும்பகோணத்தில் முப்பது ஆண்டுகளாக மருத்துவ சேவையாற்றிய மருத்துவர் விஷ்ணு பிரியா சமீபத்தில் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தார் ஆயிரம் சுகப்பிரசவங்களை செய்த மூத்த மருத்துவரை கடைசி காலத்தில் எங்கு அடக்கம் செய்வது என குழப்பம் ஏற்பட்டது இதையடுத்து அவரது உறவினர்கள் கும்பகோணம் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினருக்கு தகவல் அளித்தனர் விரைந்து சென்ற அவர்கள் தஞ்சை மருத்துவமனையில் இருந்து மருத்துவர் விஷ்ணுப்ரியாவின் உடலை பெற்றுக்கொண்டு கும்பகோணம் வந்தனர் அங்கு நகராட்சி பணியாளர்கள் உதவியுடன் பெருமாண்டி இடுகாட்டில் மருத்துவர் குடும்ப முறைப்படி இறுதி சடங்கு செய்து அவருடைய உடலை எரியூட்டினர் மனிதநேய மறந்து பல இடங்களில் உடலை புதைக்கக்கூட அனுமதிக்காத நிலையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சேவை பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக கும்பகோணத்திலிருந்து சிவசுப்பிரமணியம்